ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம அங்காடி தெருல நம்மளோட வீட்டில் நம்மளோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக்குற மாதிரி சில சூப்பரான ஆர்கனைசர்ஸ், சில சூப்பரான கிச்சன் டூல்ஸ், கேட்ஜெட்ஸ் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாமே நான் வந்து ப்ரைஸோட ஷேர் பண்ணியிருக்கேன். கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா டி நகரில் இருக்கிற சுந்தர் மெட்டல் அங்கே எடுத்த வீடியோ தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில ஆர்கனைசர்ஸ்லாம் வந்து அமேசானில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய லேயர் ரேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இது வந்து ஒரு 175 ருபீஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு 2 அடுக்கு 3 இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. இது வந்து 560 ருபீஸ் வந்து உங்களுக்கு வருது. இதை நீங்கள் பாத் ஏரியாவில், கிச்சனில் எங்கே வேணுனாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை குழந்தைங்களோட அந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் போகலாம், அங்கே கூட வச்சுக்கலாம். இதுலேயும் வந்து உங்களுக்கு கார்னரும் இருக்குது. ஸோ கார்னரில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 2 லேயரும் இருக்குது, 3 லேயரும் இருக்குது. நீங்கள் ஈவன் வந்து கிச்சனில் வந்து உங்களோட ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு கூட இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் அண்டு ஒயிட் அது ரெண்டுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா சில ஹேங்கர்ஸ், இது வந்து நம்ம வாலோட நம்மளோட டோரில் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். படிக்கிட்டோம்னா நம்மளோட ஹேண்ட்பேக்ஸு, கீ செயின்ஸு இதெல்லாம் வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 70 ருபீஸ் வருது. இதே மாதிரி உங்களுக்கு ஸ்டீல்லையுமே இருக்குது. அதை வந்து நீங்கள் ஒரு சின்ன ஆணி போட்டு வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மல்டிபர்பஸ் ரேக் தான். இது வந்து 2 லேயர் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஸ்பூன்ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது ஹேங் பண்ணணும்னா அது மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து உங்களுக்கு தேவையானதை மல்டிபர்பஸாக உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி சோப்பெல்லாம் வைப்போம்ல, நம்மளோட பாத் ஏரியாவில் வைக்கிறதுக்கான நிறைய ஆர்கனைசர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்க நீட்டாக லுக் வேணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி, இல்லை கிட்ஸ் ஏரியாவில் வைக்க போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு டோரில் வந்து ஹேங் பண்ணுற ஹூக்கு தான். ஸோ அதுவுமே குழந்தைங்களுக்கான அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர்ஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னாலே நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி அண்டர் செல்ஃப் பேஸ்கெட்டு இதெல்லாம் கூட உங்களுக்கு பிளாக், ஒயிட் இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து உங்களுக்கு 2 கலர்ஸில் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஹூக்ஸ், அதே எஸ்இஎஸ்ஸாக போட்டு எஸ்எஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எஸ் மாதிரி இருக்குல்லையே அதெல்லாம் வந்து 240, 200 அந்த ரேஞ்சஸில் இருக்குது. இன்னுமே நிறைய ஆர்கனைசர்ஸ் நிறைய நம்ம வந்து நிறைய வந்து ஒரு ஷார்ட்ஸ்லலாம் பார்த்துருப்போம். புது புது ஆர்கனைசர்ஸ் ஃபாரினில் இருக்கிற மாதிரி, அவங்க காமிக்கிற மாதிரி, இன்னொன்று அவங்க யூஸ் பண்ணுற மாதிரிலாம், அந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ் சில டூல்ஸ்லாம் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹேங்கிங் நிறைய பேருக்கு தேவைப்பட்ட இந்த ஹூக்ஸ் பற்றியே சில பேர் கேட்டிருந்தீங்க என்கிட்ட. அதனால் விதவிதமான ஹூக்ஸ் குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி டாமஞ்சரி, டோரா இந்த மாதிரிலாம் சில கேரக்டர்ஸ்லாம் போட்டு கூட இருக்குது. ஸோ அவங்கவுங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மொபைல் பவுச், நம்ம வந்து மொபைல் சார்ஜ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கும் பக்கத்தில் இந்த பவுச்சஸ் வந்து வச்சுட்டோம், ஒரு சின்ன ஆணி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், இல்லை டபுள் டேப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா இதில் மொபைலை வச்சுட்டு நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பெட்டில் வந்து வைக்கிறோம், நம்மளோட காட்டு டீ குட் காட்டில் வந்து வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து வாட்டர் பாட்டிலுக்கான லிட்ஸ் வந்து தனித்தனியாகவே நிறையா இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வந்து வாட்டர் பாட்டில் வந்து நல்லாயிருக்கும், அதோட லிட் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதுவுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மொபைல் ஹோல்டர் தான். ஸோ இதில் வந்து மொபைல் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளோட கார்லெலாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும், நம்ம சார்ஜ் போடுறப்ப நான் சொல்லியிருந்தாலே அதில் இந்த பேட்டர்னு. ஸோ இந்த மாதிரி 2-3 பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஒரு 85 ருபீஸ் அந்த ரேஞ்சஸில் வந்து வருது. உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறையா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் இப்போ வந்து சில பேர்லாம் பெரிய ஹெட்போர்டு வச்சு காட்டு வச்சுருப்பாங்க, அதிலெல்லாம் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எங்கேயாவது டூர் போகிறோம் அப்படின்னாக்கா, இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம் அடிக்கடினா, நம்மளோட டூத் ப்ரெஷர்ஸ், அதோடய பேஸ்ட் அதெல்லாம் ஒரு பவுச்சாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனியாக ரொம்ப ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா இருக்குது. சிங்கிள் சிங்கிள் ப்ரெஷர்ஸ் வைக்கிற மாதிரியுமே நிறையா இருக்குது. அது மாதிரி எக்கச்சக்கமான இந்த வால் ஹேங்கிங்ஸு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது.
இந்த மினியேச்சர் ஐட்டம் கூட சுந்தர் மெட்டலில் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி தோசைக்கல், அடுப்பு. ஸோ இந்த தோசைக்கல்லாம் நிஜமாகவே ஒரு சின்ன தோசை வந்து ஊற்ற முடியும், ஏன்னா ரியல் அயனில் வந்து செஞ்சது. ஸோ இதுலேயுமே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. குழந்தைங்க வராங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து நல்லா விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேடல் கோம்பு, கோம்பு கூட வந்து பார்த்திங்கனாக்கா நிறையா சைஸில் நிறைய ப்ரைஸில் இருக்குது, நல்ல குவாலிட்டியிலையுமே வந்து இருக்குது. நமக்கு உட்டன் கோம்ஸ் வேணும், இந்த மாதிரி கோம்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நிறையா இருக்குது. உங்களுக்கு உட்லேயும் இருக்குது, பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. ஸோ இந்த ரோலிங் கோம்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து ஹேர் ரிலேட்டடாக, ஹேர் ஸ்டைலிங் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு நீடில் மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த பேடல் கோம்பில் மாட்டியிருக்கிற முடியை எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சின்ன டூல் தான் இது. ஸோ இதுவுமே சேம் பர்பஸ்க்காக உள்ளது தான், உங்களோட ப்ரெஷர்ஸ்லாம் வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு, உங்களோட கோம்பெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு உள்ளது. இது சின்ன சின்ன கிளிப்ஸு, நம்ம கிளாத்ஸுக்கோ இல்லை ஏதாவது ஃபைல்ஸ் வந்து வைக்கணும் அப்படின்னாலுமே இந்த மாதிரி வந்து கிளிப்ஸ் வந்து நிறையாவே இருக்குது, செட் செட்டாக இருக்குது. இந்த ஒரு செட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு 25 ருபீஸ் வந்து வருது. இதெல்லாம் வந்து பேடலில் போடுற சின்ன சின்ன கிளிப்ஸு தான். இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸுமே வந்து நிறையா இருக்குது. ரொம்ப சின்ன கிளிப்ஸ் வேணும் எனக்கு அப்படிங்கிறப்ப நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் செய்கிறப்ப தேவைப்படலாம், அந்த மாதிரி கிளிப்ஸ்லாம் கூட உட்டன்லேயுமே நிறையா வச்சுருக்காங்க, ஸ்டீலில், பிளாஸ்டிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க வந்து பைக்கில் போகிறாங்க இல்லை சைக்கிளில் போகிறாங்கன்னா அவங்களோட பேகை வந்து நல்லா டைட் பண்ணிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ரோப்பு, அப்புறம் நிறையா ஸ்பேச்சுலாஸு, ஸ்பூன்ஸு, மெஷரிங் கப்ஸு, இதெல்லாம் கூட வந்து நிறையா இருக்குது. மெஷரிங் கப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு 3 பீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம், இல்லை 6 பீஸ் வேணும் அப்படிங்கிறப்பையுமே அந்த மாதிரி செட்டுமே இங்கே இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மீட்டெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து நல்லா மேரினேட் பண்ணுறப்ப இதை வச்சு தட்டிட்டு நம்ம மேரினேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து அது நல்லா உள்ளே வந்து நல்லா பெனிட்ரேட் ஆகி நல்லா மேரினேஷன் ஆகி டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக உள்ளது தான். பட் இது வேறு என்னத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம பியூட்டி பிளெண்டர்ஸு, மஸ்காரா பென்சில், இந்த மாதிரி நிறைய நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்கான நிறைய ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட ஒரு வகையான கோம் மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பியூட்டி சர்வீஸ் அதிகமாக அந்த பியூட்டி பார்லர்லலாம் இந்த மாதிரி கோம்ஸு, ப்ரெஷர்ஸ்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. நிறைய கீ செயின்ஸ் கூட வந்து இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ஜிப்லாக் கவர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு சின்ன சின்ன கவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி சில கிளிப்ஸ் எல்லாம் 85 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்மைலி மாதிரி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டன்ஸு, மேக்னெட்டு, ஸ்பஞ்சு, குழந்தைங்களுக்கு பவுடர் அடிக்கிறதுக்காக அந்த மாதிரி க்ளீனிங் ப்ரெஷ்ஷஸ்ஸு, க்ளீனிங் ஸ்பஞ்சஸ்லாம் கூட வந்து நிறையவே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட தலையில் இருக்கிற அந்த பெயின்லாம் எடுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சீப் தான். ஸோ இது வந்து நம்ம பாத்து டயத்தில் வந்து நம்மளோட பேக் சைடு அந்த முதுகு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு நார் வச்ச ப்ரெஷ். இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸ்கின்க்கு வந்து எதுவுமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி கை எட்ட மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் தாராளமாக இந்த ப்ரெஷ்ஷஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. அப்படியே நம்ம யூஸ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லேயே வந்து அப்படியே ஹேங் பண்ணி விட்டுடலாம், அதுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதிலே சின்ன சின்னதாக வேணும் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கம் மட்டும் ஸ்பஞ்சு வச்சுட்டு சின்ன ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அழகழகாக சின்ன சின்ன ரோப்ஸ் எல்லாம் கூட நிறையா இருக்குது. பாத்ரூம் க்ளீனிங் ப்ரெஷ்ஷஸ்ஸு, கிச்சன் சிங்க்கு க்ளீனிங் ப்ரெஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா க்ளீனிங் டூல்ஸுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் எல்லா க்ளீனிங் டூல்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இதில் இருக்குது. இதில் வந்து லிக்விட் வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு ஏதாவது சிங்க்கு க்ளீன் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு இடத்த க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா லிக்விட் அதுலேருந்து வெளியில் வந்துகிட்டே இருக்கும், இந்த ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஸ்மால் பிளேசஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம்னா 60 ருபீஸ்க்கு இந்த மாதிரி க்ளீனிங் ப்ரெஷ்ஷஸ்லாம் நல்லா ஹேண்டியாக இருக்குது. நம்ம கம்ஃபர்டபுளாக பிடிச்சிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாத்ரூமில் சோப் வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய சிலிக்கான் ட்ரேஸ் தான்.
ஸோ சின்ன சின்ன சிலிக்கான் ட்ரேஸ் மாதிரி இருக்குது, அதில் வந்து நம்மளோட சோப்பு வச்சோம்னா அந்த வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகிடும், சோப்பு வந்து நல்லா ட்ரையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வழுக்கி வழுக்கிட்டு சோப்பு வந்து கீழே விழாது அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பாத்ரூமு நம்ம க்ளீன் பண்ணுறது, இது வந்து உங்களுக்கு நம்மளோட ஃபீட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெடிக்யூர்லாம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து இந்த மாதிரி க்ளீனிங்க்குனே இருக்கிற திங்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது. நம்ம காலில் வந்து சோப்பு போட்டுட்டு அந்த குதிக்காலில் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாக்க ஈஸியாக வந்து க்ளீன் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில்ஸ் இதெல்லாம் கூட நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.